டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படி பார்க்க போறோம். நகரக்கூடிய கிரகங்கள், அமரக்கூடிய கிரகங்கள் எல்லாம் இது போன்ற ஒரு விஷயத்தை செய்யிருக்கிறதுன்றதை கொஞ்சம் பார்க்க போறோம். உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சச்சரவுகளும் கிடையாது, ரொம்ப விசேஷகரமாக இருக்கும் அப்படிங்கறதா வந்து இந்த டிசம்பர் மாசத்துடைய பலன்களே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. பிற தூண்டுதல்கள் வரக்கூடிய சில விஷயங்கள் சின்ன ஒரு மன நெருக்கடியை உங்களுக்கு கொடுக்க வரலாம் அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட வருது. அது என்னென்ன அப்படி பார்க்கற போது, குறிப்பாக உங்கள் தந்தையா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு உடல் உபாதைகள் வர்றது, ஏதாவது ஒரு சின்ன ஒரு வைத்திய செலவு வர்றது, பெரிய துன்பங்கள் எதுவும் கிடையாது, சின்ன ஒரு வைத்திய செலவு அது உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்க மனைவிக்கு ஒரு சின்ன வகையில ஒரு உடல் உபாதைன்றதோ, அல்லது அவங்க புரிஞ்சுக்காம ஏதோ ஒரு வார்த்தைகள் பேசுறாங்கன்றதோ, அல்லது நீங்கள் பெண்ணா இருக்கீங்கன்னா உங்கள் கணவருக்கு சின்ன உடல் உபாதைகளோ அல்லது ஏதோ புரிஞ்சிக்காம சில ஏதோ பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சின்ன நெருக்கடி கொடுக்க வர்றதோ, அல்லது பிறர் வந்து தேவையில்லாமல் உங்களை வந்து பேச தூண்டுறாங்க, கோவப்படாதவங்களோட கோவப்பட்டு பேசும்படியாக ஆவேசமாக பேசும்படியாக தூண்டி விடுறாங்க. நான் சிவனேன் என் வேலையை பார்த்துட்டு போயிருந்தா கூட வழியை என்ன தூண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்க வர்றது. நாம ஒரு ஓரமா வழியில போனோட யுத்த மரம் ரொம்ப தேவையில்லாமல் இடிச்சுட்டு போற மாதிரி சில விஷயங்கள் வர்றது. பெரிய எந்த ஒரு துன்பமும் இல்லை, ஒரு இதெல்லாம் உதாரணத்துக்காக தான் சொல்லிட்டு போறேன். இப்படி வலிய தொல்லைகள் வர்றதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, பிறரால நம்ம உறவா இருக்கட்டும் அந்நியரா இருக்கட்டும் பிறரால வலிய சில சங்கடங்கள் வர பார்க்க வரும், அதுல வந்து கவனமாக இருக்க வரணும் அப்படிங்கிற விஷயங்கள் சொல்லப்பட வருது. ஸ்ரீ முருக பெருமான நீங்கள் ஆரம்பத்துல இருந்தே இந்த டிசம்பர் 1 இருந்து உங்களுக்கு 17 தேதி வரை கார்த்திகை மாசம், அப்போ நீங்க ஸ்ரீ முருக பெருமான கெட்டியா பிடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் 17 31 இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா மார்கழி 1 to 15 வரலாம். அந்த காலகட்டத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா நீங்க முருக பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணனையும் கெட்டியா பிடிச்சுக்குவாங்க. உங்களுக்கு யோகமாக இருக்கு, நல்லா இருக்கு, உங்களுக்கு எந்த சச்சரவும் இல்லை, உங்களாலும் யாருக்கும் எந்த சச்சரவும் இல்லைனாலும் வழி வரக்கூடிய சங்கடங்கள் வந்து பாத்தீங்கன்னா சூரியனை கண்ட பணி மாதிரி விலகி கூட உங்ககிட்ட எதுவுமே வரவே வராது. ஆக இதை மாத்திரம் செய்தால் போதுமானது, மற்றபடி ரொம்ப நல்லா இருக்கும். உங்க மனசு வந்து பூரிப்பாக திருப்தி அடையக்கூடிய நிலைகளை எல்லாமே நல்லா இருக்க வருது. இன்னொரு விஷயத்தையும் தெரிவிச்சு பாருங்க, தொழில்ஸ்தான பாவத்துல எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா வரக்கூடிய டிசம்பர் 17 இருந்து டிசம்பர் 31 இருக்கிற காலகட்டத்துல உங்களுக்கு தேவையற்ற கௌரவ போராட்டங்கள் உண்டாக வரலாம். யாராகிலும் ஒருவர் உங்களை வந்து தொழில கூட சொல்ற பட்சத்தில் அவங்களுக்காக வேண்டிய சில விஷயத்த வந்து வாதிடக்கூடிய நிலைகள் கூட வர செய்யலாம். அந்த வாதத்தில் நீங்களே வெற்றி பெறுவீங்க. இருந்தாலும் நல்ல பழவணங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு வந்து உங்களுக்கு இல்ல, அவங்களுக்கு இருக்கும், அதை பார்த்து நீங்களும் வேதனைப்படக்கூடிய நிலைகள் இருக்கும். இரு தரப்பினர் வந்து செய்யக்கூடிய தவறுகளுக்கு உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்க வருவாங்க. இருந்தாலும் உங்களால ஏத்துக்க முடியாம இருக்கும், இதெல்லாம் தேவைதானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்க செய்யறோம். ஆக நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரிதான், உங்களால் எந்த சொந்தரமும் கிடையாது, பிறரால் வரக்கூடிய சில சங்கடங்கள் உங்களுக்கு வரப்பாக்கணும். இந்த சங்கடமும் உங்களுக்கு வராம இருக்கனாலும் ஸ்ரீ முருக பெருமானையும் ஸ்ரீமன் நாராயணரையும் நீங்க வழிபாட்டுக்கு உகந்த தெய்வங்களாக பிடிச்சிட்டீங்கன்னாக்கா அந்த சங்கடங்கள் எதுவும் உங்களுக்கு வராமல் உங்களுக்கு காக்கப்படுவோம் விசேஷம். ஆக உங்க மனநிலையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாக இருக்க வரும், மந்தகதி எதுவும் இருக்க வராது, பிறருக்கு சேவகம் என்ற எண்ணங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப மேலோங்கி நிக்க செய்யணும். ஒரு புகழை வரையணும், அது அழியா புகழாக இருக்க வரணும். வாங்க செய்யணும்ன்றவர்கள் முன்பு விட ஒரு வித்தியாசமான குணங்கள்லாம் குறிப்பாக நிறையவே உண்டாகிறது பார்க்க வரலாம் நீங்க. ஆனா அந்த குணபாவத்துக்கு ஏற்றால் கூட வாழ்க்கையில் நடைமுறைகளுக்கு சாத்தியமாகுமான வருங்காலத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு அனைத்தையும் சாதிப்பதற்காகவே சில விஷயங்கள் நடக்க வர்றதுனால நிச்சயமாக இப்போது நீங்க இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களை விட எந்த நிலையில் இருந்தாலும் ஒரு ஸ்டெப் நீங்க மேலதான் போறீங்க. அது புகழிலையும் சரி, செல்வ செழிப்புலையும் சரிங்க, சந்தோஷத்திலையும் சரி, ஏதோ ஒரு வகையில் ஒரு மேல்மட்ட நிலைக்கு தான் நீங்க வரணும்ன்ற விதி இருக்கிறதுனால இந்த டிசம்பரே உங்களுக்கு அதுக்கான ஒரு வழியை வகுத்து கொடுக்கலாம். அதனால சிறப்பா இருக்கணும், மனநிலையை சிறப்பா இருக்கிறது. குடும்ப நிலையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குடும்ப நிலையிலேயே எடுத்துனா நல்ல புதுகலம் இருக்கு, விரும்பிய பொருளை வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க செய்வோம். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நல்ல வாங்கக்கூடிய நிலைகள் இருக்கிறோம். ஒரு ஆடம்பர செலவு அப்படின்றத விட விருப்பமான ஒண்ணு, நியாயமான ஒண்ணு, அதை அடைவதற்காக நாங்கள் செலவுகள் செய்யறோம்ன்ற மாதிரி அது சுப செலவாக சுப கணக்காகவும் அமைய செய்கிறோம். அது ரொம்ப நல்லா இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகள் ஆரம்ப கல்வியும் நல்லா இருக்கும், உயர்கல்வியும் நல்லா இருக்கிறோம். ஆக உங்களை விட ஒரு நல்ல அக்கறையோட பிள்ளைகள்லாம் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறோம், ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கு இது பெரிய விசேஷம். சுபகாரியங்கள் செய்வதாக இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா தாராளமாக இந்த காலத்தில் செய்யலாம்னாலும் கூட திருமணம் போன்ற சுபகாரியங்கள் மாத்திரமே அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்துதான் நீங்க வந்து அமைச்சுக்கு செய்யணும். அதை மாத்திரம் கொஞ்சம் பாத்துக்கோங்க. சகல காரியத்துக்கும் நல்லா இருக்கு அப்படின்னாலும் திருமணத்துக்கு உகந்த காரியங்களான சில விஷயங்கள், ஒரு புதுசா வீடு வாங்க போறேன், புதுசா மண்மனைகள் வாங்கலான்னு இருக்கேன்னா அதை மாத்திரம் கொஞ்சம் சுய ஜாதகத்தை பார்த்து செய்யுங்க. ஏன்னா அதற்கு இந்த கார்த்திகையோ இந்த மார்கழி மாதமும் அவ்வளவு உகந்ததாக சொல்லப்படவே இல்லை. தை மாசம் வேண்டுமானால் நீங்கள் முயற்சிகள் செய்ய வரலாம், ரொம்ப நல்லா இருக்கிறோம். ஆக திருமணம் போன்ற காரியங்கள் செய்தே ஆகணுன்ற கட்டாயம் உள்ளவங்க சுய ஜாதகத்தை பார்த்து சேர்த்துட்டு வாங்க, அதை ரொம்ப நல்லா இருக்க செய்வோம். ஏன்னா இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஏற்ற காலகட்டங்களில் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொஞ்சம் தடைகளாக வரலாம்,
அப்படி சொல்லப்படும். அல்லது ஒரு கும்பல் கூடி செய்யக்கூடிய விஷயங்கள்ல வந்து பாக்குற போது சற்று வாக்குவாதங்கள் மேலவங்க பார்க்க வரலாம் அப்படிங்கிற விஷயமும் அங்க சொல்லப்பட வருது. ஒரு மண்மனையை வாங்குறீங்க அப்படின்னாலும் அதுல ஏதாவது உங்களுக்கு அறியாமலேயே பங்காளி தொழில்கள்ன்றது அந்த மண்மனைகள்ல பிரச்சனைகள் இருக்க வரலாம். அது ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தாக வரணும். ஆகையில முடிந்த அளவுக்கு இந்த டிசம்பர் மாசத்துல அது போன்ற ஒரு பெரிய சொத்துக்கள் வாங்குறது, நிலையான ஒரு வாழ்க்கையை சொல்லக்கூடிய இந்த திருமண வாழ்க்கையெல்லாம் அமைக்கிறது கொஞ்சம் தள்ளி போட்டாக்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் சொல்லப்படுறதுனால அது செய்யவே கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. தள்ளி போட முடியும் அப்படின்னாக்கா தள்ளி போட ரொம்ப நல்லா இருக்கும், யோகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நல்ல ஒரு யோகமான காலகட்டமா பார்த்து நம்ம செயல்த்துக்கலாம் இல்லையா, அதனால அது தள்ளி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். மற்றபடி தொழில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா தொழில வந்து கௌரவ போராட்டங்கள் உண்டாகணும். முதலே சொல்லியிருந்தேன், இப்ப சுய தொழில் தொடங்குறவங்களும் தொடங்க செய்வரலாம். அது பெரிய முதலீடுகள் அப்படிங்கறதா இருந்தாக்கா நீங்கள் அவசியம் தை மாசம் துவங்கிக்க வரலாம். இப்போ இந்த காலகட்டத்தை கொஞ்சம் தவிர்த்துட்டாக்கா கொஞ்சம் நல்லா இருக்க செய்வோம். சின்ன முதலீடு தாங்க, சின்ன வியாபாரங்கள்லாம் எங்களுக்கு தாராளமா செய்யலாம். இல்ல ஏற்கனவே இருக்கிற தொழில கொஞ்சம் ஆல்டர் பண்றதுனாலும் தாராளமா செய்ய வரலாம். பெரிய முதலீடுகளுக்காக கடன் எல்லாம் பட்டுதான் செய்யப்படணும். கடன் கண்டிப்பாக இந்த மாசத்தில் வாங்கக்கூடாது, கவனம் அப்படி சொல்ற. உங்களுக்கு கிரக நிலைகள்லாம் ஒரு நல்ல ஓட்டத்துக்கு தான் வரா இருக்க வராங்க, அது அப்போதைக்கு பாத்துக்குவாரு. இந்த டிசம்பர் மாசத்துல கடன் வாங்குறது, லோன் வாங்குறது இதெல்லாம் வந்து செய்யாம இருக்கணும். கையில பணம் இருக்கு, அது தொடங்கித்தான் ஆகணும்ன்றவங்க தாராளமாக செய்ய வரலாம். அதில் பாதிப்புகள் ஏற்படுறது நல்ல திட்டமிடலோட நீங்கள் செய்ய வரலாம். குறைகள் நல்லா இருக்கிறது. ஒரு கம்பெனில போயிட்டு வேலை செய்யணும், ஏதோ ஒரு வகையில எனக்கு பிடிச்சமான ஒரு வேலை வந்து கிடைக்கிறதுக்காக நான் முயற்சி பண்றேன் அப்படின்றவங்களுக்கு தாராளமாக நீங்கள் கேட்க வரலாம். நல்லபடியாகவே உங்களுக்கு அமைய செய்ய வரும், குறைகள் கிடையாது, விசேஷமாக அமைய செய்ய வருங்க. ஆக இந்த காலகட்டம் எடுத்துட்டாங்கக்கா மன ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடம்பு உஷ்ணம் இல்லாம கொஞ்சம் பாத்துக்க வரணும். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த வாத நோயின்னு சொல்லக்கூடியது, கைகள் நரம்புகள் ஆடுற மாதிரி இருக்க வர்றது, ஒரு உதற மாதிரி இருக்க வர்றது, இடுப்பு கீழே வலிக்க வர்றது, பல் சம்பந்தமான வலி, எலும்பு சம்பந்தமான வலிகள் குறிப்பாக ஏற்பட்டு மறைய வர்றது, இதெல்லாம் சிலருக்கு வந்து உண்டாக வரும். பெரிய துன்பங்கள் எதுவும் கிடையாது. ஒரு சின்ன அளவுல வந்து ஏதோ அது கொஞ்சம் ரொம்ப படுத்துதுன்ற மாதிரி இருக்க வரும். அதுக்காக பெரிய வைத்திய செலவுல எடுத்துக்கணுன்ற அவசியம் எல்லாம் இருக்க வராது, சாதாரணமாகவே சரியா போக வரும். ஆகையில உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மன ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்கிறது. பண வருவாய் எடுத்துக்கிட்டாக்கா நல்லா இருக்கும், எந்த குறையும் கிடையாது. நல்லா நல்லபடியான ஒரு வருவாய் இருக்கிறதுனால விசேஷமா இருக்கிறோம். பணி நீங்க அரசாங்க உத்தியோகத்துல வேலை செய்யறீங்க அப்படின்னாக்கா அந்த பணியில் ஈடுபடக்கூடியவங்க மாத்திரம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய வேலைகளை சரியா செய்திருக்கீங்களா, மேல் அதிகாரியுடைய கோபத்துக்கு ஆளாகாத அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள்லாம் சரியா இருக்கா, அல்லது நமக்கு ஆகாதவங்க ஏதாவது வில்லங்கம் பண்றாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சுட்டே இருக்க வரணும் நீங்க. இந்த குறிப்பாக மார்கழி மாச காலகட்டம், மார்கழி மாசம் முழுக்கவே நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா உங்கள் தொழில ரொம்ப கூடுதலான ஒரு கவனம் வச்சு நீங்கள் பார்க்க வரணும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த காலகட்டம். நான் ஒரு விஷயம் ஆரம்பிக்கவே சொல்லியிருந்தேன், நல்லா பழகினவங்களே உங்களுக்கு ஒரு சங்கடத்தை உண்டாக்கி அதுக்கப்புறம் அவங்களே வெக்கப்பட்டு உங்ககிட்ட மன்னிப்பிக்க முடியாத நிலையும் அமையும் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் குற்றமற்றவர்ன்றது நிரூபிக்கப்படுவீங்க, அதுல எந்த குறையும் இருந்தாலும் ஏதோ ஒரு மனவேதனை உங்களுக்கு அதுல உண்டாக வரும், பழகினவங்க இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தோம். அதே மாதிரிதான் அகையில தொழில் செய்யக்கூடியவங்க, அது தனியார் உத்தியோகமா இருக்கட்டும் அரசாங்க உத்தியோகம் வரட்டும், கொஞ்சம் கவனமாக செயல்பட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வரலாம். மின்சாரம் வாகனத்தை கையாளுற பொழுதும் சாலைகள்ல பயணம் செய்கிற போதும் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் அப்படி கவனமாக நீங்க பாத்துட்டால் போதும். மற்றபடி வருவாய்க்கு பஞ்சம் இல்லை, ஆரோக்கியத்துக்கு பஞ்சம் இல்லை, நலமாக இருக்கணும். எல்லா விளையம்பர் மன்னரெல்லாம் இந்த உரையை செய்கிறேன். நன்றி, வணக்கம்.